மினிமம் பேலன்ஸையே மெயின்டைன் பண்ண முடியாமல் திணறும் பெரும்பாலானோர் திடீரென யாராவது தன் வங்கி கணக்கில் தப்பி தவறியாவது 1000-2000 பணம் போட்டுவிட மாட்டார்களா என பேராசை கொள்வர். ஆனால் ஒருவரது வங்கி கணக்கில் 1000 லட்சம் அல்ல 9000 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் ஆகியிருந்தால் காசு பணா கட்டு மணி மணி காசு பணா கட்டு மணி மணி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்காரப்பட்டியை சேர்ந்தவர் ராஜ்குமார். உள்ளூரில் இருந்து சென்னை கோடம்பாக்கத்திற்கு இடம்பெயர்ந்தவர் வாடகை காரை ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று மாலை சுமார் 3 மணி அளவில் ரைடு இல்லாததன் காரணமாக காரிலேயே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ராஜ்குமாரின் செல்போன் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்ததும் அதனை பார்த்துள்ளார். அதில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் இருந்து 9000 கோடி ரூபாய் டெபாசிட் ஆனதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுவாக பணம் விவகாரத்தில் ஒரு வார்த்தை கூறப்படுவதுண்டு. 1000 கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம் என்பது கூட தெரியாது என பிறரால் எள்ளி நகையாடப்படுவதுண்டு. அதேபோல மெசேஜ் பார்த்த ராஜ்குமாரும் பூஜ்ஜியங்களை எண்ணி பார்த்து 100 கோடி வந்திருப்பதாக நினைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து தனது வங்கிக் கணக்கில் இருந்து நண்பருக்கு முதலில் 1000 ரூபாய் அனுப்பி பார்த்தார். பின்னர் 10000 ரூபாய் அனுப்பி பார்த்தார். இப்படியே சிறிது சிறிதாக அனுப்பி மொத்தம் 21000 ரூபாயையும் அனுப்பியவருக்கு பணம் குறைந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை குபேரனின் கடைக்கண் பார்வை ஏழுமலையானுக்கு பதிலாக தன் மீது விழுந்துவிட்டதா என இன்ப அதிர்ச்சியில் மூழ்கி போனார். இந்த பணத்தை வைத்து எப்படி செலவு செய்யலாம் என கால்குலேட்டரை கையில் எடுத்த ராஜ்குமாருக்கு அடுத்த நொடியே ஆப்பு போன் ரூபத்தில் வந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியைச் சேர்ந்த ஊழியர்கள் ராஜ்குமாருக்கு போன் செய்து 9000 கோடி ரூபாய் பணம் தவறுதலாக பரிமாற்றம் செய்யப்பட்டது என்றும் தற்போது எடுத்த 21000 ரூபாயை திருப்பித் தந்து விடுமாறும் கேட்டுக் கொண்டனர். இதையடுத்து அந்த வங்கி நிர்வாகிகள் இதுகுறித்து காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டாம் என்றும் 21000 ரூபாயை உடனடியாக திருப்பித் தர வேண்டாம், லோன் எடுத்ததைப் போல தவடை முறையில் செலுத்துமாறும் கூறியுள்ளனர். பின்னர் ராஜ்குமார் தன் வழக்கறிஞருடன் சென்று வங்கி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு டெபாசிட் செய்யப்பட்ட பணம் அனைத்தும் திருப்பி வாங்கப்பட்டது. மேலும் -20000 என காட்டப்பட்ட வங்கிக் கணக்குக்கு மீண்டும் 11000 ரூபாய் கட்டப்பட்டு தற்போது 9000 கோடி ரூபாயை திருப்பி வழங்குவதற்கு ராஜ்குமாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், தன் வங்கிக் கணக்கில் வந்தது 9000 கோடி என தெரியாமல் வெறும் 100 கோடி வந்ததாக நினைத்துள்ளார் ராஜ்குமார். திண்ணையில் கிடந்தவருக்கு திடுக்கென்று வந்ததாம் கல்யாணம் என்பது போல படத்தை பார்த்து உற்சாகத்தில் துள்ளி குதித்த ராஜ்குமார் தற்போது குமுறி வருகிறார். செக் பண்றதுக்கு நாங்க 4 நாளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். நானும் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு நானும் ஃப்ரெண்டும் நின்று பேசிக்கிட்டு இருக்கப்ப மெசேஜ போட்டு என்றோம் குரோம்ல போட்டு குரோம்ல இந்த எவ்வளவு டிஜிட்டல்னு போட்டு பாருப்பா அப்படின்னு சொன்னப்பதான் 90 பில்லியன் காட்டுச்சு. பில்லியன்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் பில்லியனை போய் நாங்க போட்டு பாக்குறோம். அப்ப 100 கோடிங்குது. இது என்னப்பா, இது இதுக்கு மேல என்னப்பா, இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 90 கோடி நினைச்சோம் நாங்க வந்து கடைசியில பார்த்தா அது 9000 கோடி. இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் இருந்து 9000 கோடி ரூபாயை சிங்கிள் பேமெண்டாக அனுப்பப்பட்டது எப்படி, யாருக்காக அனுப்பப்பட்டது என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இவ்வளவு பெரிய வங்கி நிர்வாகத்தில் இவ்வளவு பெரிய தொகை அனுப்புவதில் இவ்வளவு அலட்சியமா என்ற சந்தேகமும் உருவாகி உள்ளது.